ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே லெசன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்ட் பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் கற்றுக்க போகிறோம் இது இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் ரீடிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷில் நம்ம ஈஸியாக சவுண்ட்ஸ் படிக்கிறதுக்காக குரூப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த குரூப்ஸில் ஒரு சில எழுத்துக்களை வச்சு அந்த எழுத்துக்களோட சேர்த்த வார்த்தைகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்றது மூலமா அந்த சவுண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஆறு எழுத்துக்கள் கொண்ட ஒரு குரூப்பை தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு எப்படி சவுண்டு இந்த எழுத்துக்கள் சேர்த்து வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்றது மூலமா எப்படி எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்றத வாங்க இன்னைக்கான குள்ள போய் கத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க லெசன்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆறு எழுத்துக்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எஸ் ஏ டி என் ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சாட் பின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ஃபோனிக்ஸில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் லெட்டர்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் குரூப் ஓகேங்களா ஸோ இங்கே நம்ம வந்து என்ன கற்றுக்க போகிறோன்னா எழுத்தோட பேர் நமக்கு தெரியும் பட் சவுண்ட்ஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்போது எஸ்ஸோட சவுண்டு அப்படின்றது என்னது இஸ் அப்படிங்கிற சவுண்டு ஸோ இங்கே ஏயோட சவுண்டு நம்ம ஆன நம்ம கொடுத்துருந்தாலுமே தமிழில் கரெக்டாக இந்த ஏக்கான சவுண்டுக்கான எழுத்து வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஆ அப்படிங்கிற சவுண்டு தான் இங்கே ஏக்கு வருது ச

இப்போ ஒரு ஒரு லெட்டர்ஸையும் நம்ம மற்ற லெட்டர்ஸ் கூட சேர்த்து வார்த்தைகளை கிரியேட் பண்ணி நம்ம ரீடிங் பண்ணலாம் சேம் இதே நீங்கள் நல்லா ரீட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி சவுண்ட்ஸை வச்சு நீங்கள் எழுதவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் பாருங்கள் எஸ்ஸை வச்சு மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்களை சேர்த்து நம்ம எப்படி வந்து வேர்ட்ஸை மேக் பண்ணி சவுண்ட்ஸ் வச்சு படிக்கலான்னு பார்க்கலாம் இப்போது எஸ்ஸுக்கு என்ன சவுண்டு இஸ் ஆட் அட் என்னது அட் அப்படிங்கிற சவுண்ட் அப்போது இஸ் அட் சட் set, a, up, app is, app, sap, sap, இது sat, sap, அதையும் மாதிரி I கேண்ண சாவண்டு e, e, it, it, அப்போ is, it, sit, sit, அடுத்தது is, ip, sip, sip, okay, e, ip, sip, நெக்ஸ்ட் இஸ் 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 நெக்ஸ்ட் இஸ் இன் இன் சின் ஓகே ஏன் நம்ம லாஸ்ட்ல இருக்க அந்த ரெண்டு எழுத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சொல்றோம் அப்படின்னா இப்போ இந்த வவர்ஸோட பக்கத்தில் வர்றதை நம்ம ஆல்ரெடி நிறைய வேர்ட்ஸ்ல படிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும் இதே வந்து சே எட் சேட் படிக்கலாம் sap, 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 see, it, sit, see, if, sip, see, is, sis, see, in, sin சு நாம் எப்படி வென்னால் படிக்கலாம்? வார்த்திகளை உருவாக்கி நம்ப வந்து படிக்கிறோம் அதே மாதிரி எழுதுகிறோம் ஓகே ஸோ இதில் இன்னும் நிறைய குரூப்ஸ் இருக்குது ஸோ அந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் சேர்த்து சேர்த்து அந்த எழுத்துக்களை படிக்கும் போது நமக்கு என்ன பெஸ்ட்டாக பெட்டராக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னா சவுண்ட்ஸ் வந்து நமக்கு நல்லா பழகும் ஸோ பேசிக்காக ஒருத்தவங்க இங்கிலீஷில் நமக்கு படிக்க எழுத தெரியல எழுத்துக்களோட சவுண்ட்ஸ் தெரியல அப்படின்னா இந்த குரூப்ஸ்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்த குரூப் என்னன்னு பாருங்கள் ஏயோட சவுண்டுன்னு ஆங்கிற சவுண்டு ஆ அட் அட் அட்

டே இப் டேப் பி இட் பிட் டி டிப் சி சிப் பி பிப் நெக்ஸ்ட்டு ஒன் ஐ ஐயோட சவுண்டு இங்கே என்னது ஈங்கிற சவுண்டு அப்போது இ இட் இட் இங்கேயும் இட்டு தான் சுவர்றனால சிட் பிட் டிப் சிப்

ம் பே ஓகே இன்னைக்கு இந்த க்ரூப்ல வந்து ஃபர்ஸ்ட் க்ரூப்பில் இருக்க இந்த ஆறு லெட்டர்ஸ் அண்ட் அந்த ஆறு லெட்டர்ஸ்க்கான சவுண்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ஸை வச்சே நம்ம வந்து வேர்ட்ஸை மேக் பண்ணி இந்த சவுண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஒரு எழுத்த நம்ம சவுண்ட்ஸை வந்து குரூப் பண்ணி படிக்கும்போது நிறைய எழுத்துக்களோட சவுண்ட்ஸை வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம் அதே மாதிரி கஷ்டம் இல்லாமல் ஈஸியாகவும் நம்மளால் படிச்சிட முடியும் இதை வச்சு நம்ம எழுதவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது இஸ் அ அட் சேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது இஸ் அ எட் சேட் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா இந்த சவுண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும் இஸ் அ அட் சேட் ஸோ இங்கே வந்து ஆங்கிற சவுண்டுக்கு ஏ வருதா இல்லை ஈ வருதா அந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருக்காது இந்த குரூப்ஸ் நீங்கள் படிக்கும்போது ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆறு எழுத்துக்களை வச்சு வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி ரீட் பண்ணோம் இல்லையா சேம் அதே மாதிரி உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த ஆறு லெட்டர்ஸை வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் அதாவது இந்த ஆறு லெட்டர்ஸை இப்போ நம்ம பார்த்த வேர்ட்ஸ் கூட நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் தோணுது இதை வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னும் நிறைய குரூப்ஸ் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த லெசன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இங்கிலீஷ் ரீடிங் அண்ட் எழுதுறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா பேசிக்கான விஷயம் லெட்டர்ஸோட சவுண்ட்ஸு அந்த சவுண்ட்ஸை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து சேர்த்து படிக்கிறது இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோஸ் இருக்குது செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னாலும் அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணக்கூடிய வீடியோஸும் சேனலில் அப்டேட் ஆகும் அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ